இப்படி சொன்னீங்கன்னா இடைத்தேர்தலில் வேணாம் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துனா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்குறது. இப்போ மட்டும் என்ன பண்ணுற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்குது பார்த்தியா. இதுதான் நாடு, ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவி யார்? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகளுக்கும் நான் போடுறேன் நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன சீமான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும்போது மக்கள் தன்னை தோக்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள் சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிற்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி, மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தல் நின்று தோற்றுப்பவர். அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர. அவருக்கு யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிற்பார். இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 20 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில் போட்டி போடுறது, அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனால் ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா பெட்டி. அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில் விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபித்தது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலட்டுற தோடு இருக்குல்ல, தோடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்தில் கேசம், முடி, ஹேர் ஆங்கிலத்தில், இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு. என்ன மணலையில் போய் என் பிள்ளை எழுதுங்க? சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினியா? என் கிட்ட போய் அனுப்பினியா? எங்கிருந்து அனுப்பின? கீழே இருந்து. கீழே இருந்தே இயக்கிறீல்ல. நான் எங்க அம்மாவோட அரணையூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? பண்றல்ல.
இதெல்லாத்தையும் முடியும். இந்த எந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருதாலே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க. ஐயோப்பா, இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர குள நடுங்குது. அப்படியே டரரா டரரா. ஒரு சின்னம் கேட்பேன். ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. எவனும் அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவோம் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவோம் பெரும் நெருப்பாக. சிறப்பாக இருக்க. தீக்குச்சிகள்ரா? எவனே தெரியல ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்போ கொடுப்பா? நாங்கள் நின்றுக்கிறோம். எங்கே இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்கிறது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து தன் அது சுதந்திரமாக இயங்குங்க. நல்லா இயங்குத. அது வெறுப்பில் தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டும், நான் காலிலிருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு செருப்பு? இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதான்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாடா எங்களை படுத்துறீங்கப்பா? நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க? மொகலாய, போர்ச்சுகீசிய, பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள், எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒழுக்கி பண்ணா, ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். என்ன இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்டின எவன் எதிர்க்கல? நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன். சிஐஏ நான் எதிர்த்தேன். ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு, கீழடி 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இருக்கலாம். சும்மா சொல்றதானே. வள்ளுவன் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே பேசுவான். ஏ வாட, 1330 குரல் ஏன் 5000 எழுதியிருக்கலாம்ல? பாதி சிதஞ்சிருக்கலாம்ல? அழிஞ்சிருக்கலாம்ல? இருக்கலாம்.